ஹாய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஒரு ரசகுல்லா செய்ய நான் என்னென்ன பாடுபடுறேங்கிறது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து வாணலியில் ஒரு லிட்டர் அளவு பால் ஊற்றிக்கிறேன். சேம் நம்ம பன்னீர் செய்கிற மாதிரி தான், நம்ம எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். பால் நல்லா கொதி வந்தோடனையும் இந்த எலுமிச்சம்பழச்சாரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பாலை திரிய வைக்கிறோம். இது பால் நல்லா திரிஞ்ச உடனே அந்த தண்ணி தனியாக பால் தனி அந்த திரிஞ்ச பால் தனியாக எடுத்து நம்ம வந்து நல்லா வடிகட்டி துணியில் கட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ பால் நல்லா திரிஞ்சிருச்சு, இதை நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு துணியில் வந்து கொஞ்ச நேரம் வச்சாவே போதும், ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துடலாம். பன்னீர் ரசகுல்லா ட்ரை பண்ணாலும் பீட்ரூட் கொஞ்சம் எடுத்து அதை வந்து நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம பன்னீர் மாதிரி பால் திரிச்சதை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து நல்லா உதுத்தி கட்டி இல்லாமல் உதுத்திக்கிறேன். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பீட்ரூட் சார் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து பன்னீர் ரசகுல்லா ஷேப்புக்கு நல்லா உருண்டை பிடிச்சிக்கிறேன். இது கூட நம்ம வந்து ஜீரா காய்ச்சி எடுத்துக்கிறோம். ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு டம்ளர் சர்க்கரை போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஃபைனலாக வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், கலர் தனியாக ஆயிடுச்சு, ரசகுல்லா தனியாக ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் ஃபெயிலியர், ரெண்டாவது டைம் அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் இந்த தடவை பீட்ரூட் வந்து பீட்ரூட் சாறு போடாமல் நம்ம பாலை மட்டும் திரிச்செடுத்து நல்லா பிசைஞ்சுக்கிறேன். அழுத்தி அழுத்தி ரொம்ப நேரம் பிசைஞ்சு ட்ரை பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நேரம், ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கிறேன். கட்டி இல்லாமல், அதாவது ரொம்ப பிசிர் இல்லாமல் நல்லா எடுத்துக்கிறேன். ஏலக்காய் தூள் போட்டு உருட்டி வச்சுருக்க ரசகுல்லாவையும் இதில் போட்டு எடுத்தால் ரசகுல்லாலாம் திரிஞ்சு தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் டைம் தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பிசைஞ்சு எடுத்து ஜீரா காய்ச்சி அதுக்குள்ளே போட்டேன். ஃபைனலி ரசகுல்லா வந்து வந்துருச்சு. ரசகுல்லா செய்யும்போது 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோம்னா நம்மளுக்கு உடையாமல் ரசகுல்லா சாஃப்டாக கடையில் இருக்க மாதிரி கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். சொதப்பாமல் நீங்களும் ரசகுல்லா செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.